வெல்கம் டு மை சேனல் மன்சூஸ் ஆஸ்பெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் லாஸ்ட் வீடியோவில் 5 W's and 1 H பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரே ஒரு W டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அது ஹூ. ஸோ ஹூ அப்படின்னா தமிழில் யார். இஃப் த க்வெஸ்டியன் கேன் பி ஆன்சர் வித் அ சப்ஜெக்ட் ப்ரனவுன் ஹீ ஷீ இட் ஆர் தே. ஸோ ஹூ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குது, ஆனால் அந்த கேள்விக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு மனுஷங்களை தான் வந்து ஆன்சராக சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஹூ யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 sentences சொல்கிறேன். ஹூ ஆர் யூ, அதை என்னன்னு சொல்லுவோம் தமிழில், நீ யார் இல்லைன்னா யார் நீங்கள். ஸோ இது ஆன்சர் என்ன வரும், ஐ எம் மன்சூர், அந்த இடத்துல ஒரு மனுஷியை தானே நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஹூ யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், ஹூ டுக் மை ஃபோன், யார் என் ஃபோனை எடுத்தா, இல்லை என் ஃபோனை எடுத்தது யார், அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், இவன் தான் எடுத்தான் அவள் தான் எடுத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அங்கேயும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஹூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் ஒன், ஹூ இஸ் காலிங். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்ருக்கோம், அப்போ நம்மளுக்கு ஒரு கால் வருது, அப்போ நம்ம பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் கேட்பாங்கல்ல, யார் உனக்கு ஃபோன் பண்ணுறா, இல்லை யார் உனக்கு கூப்பிடுறா, அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஹியூமனாக தான் சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ், ஹூ வான் தி லாஸ்ட் IPL மேட்ச். ஸோ போன அதாவது நடந்து முடிஞ்ச IPL மேட்ச்சில் யார் வின் பண்ணா, எந்த டீம் வின் பண்ணா, நம்ம வந்து இப்போ CSK அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து ஒரு டீம். ஸோ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர், உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லுவோம், ஒரு ஹியூமனோட நேம் தான் சொல்லுவோம். ஸோ ஹூவை வந்து ஆன்சரில் மனுஷங்க இருந்தாங்கன்னா நம்ம ஹூ யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க.